இந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு எழுதுகிற நிகழ்ச்சியாக இருக்குது. எதனாலன்னா இன்னைக்கு என்னுடைய தலைமையில் இன்னைக்கு அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திலிருந்து உலக நாயகன் கமலஹாசன்லிருந்து இளைய தளபதி விஜயிலிருந்து வின்னிங் ஸ்டார் பிரசாந்திலிருந்து நடன புயல் என்று அழைக்கப்படும் பிரபுதாவாவிலிருந்து இன்னும் எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் கடைசி வரை இன்று வரை அறிமுகமாக, அதாவது இன்றைய லிட்டில் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய சிலம்பரசன், இங்கு அனைத்து கலைஞர்களும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் யார் யார எந்தெந்த கதாநாயகிகள் வர வேண்டும் என்று நினச்சிருந்தீங்களோ அத்தனை கதாநாயகர்களும் இங்கே வந்திருக்காங்க. இதில் என்னென்னா, நடிகர்களுக்குள்ள நீங்கள்லாம் ஒற்றுமை இருக்குமா இருக்குமா இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்குங்கிறது தான் இந்த விழாவை. இந்த விழாவை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க அத்தனை நடிகர் நடிகர்களும் இதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. இது திடீர்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஒரு மாதத்து காலத்துக்குள்ள, அதாவது 2 மாதத்துக்குள்ளே இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஏற்பாடு பண்ணோன்னு என்ன பண்ணுறது முதல்ல எங்களுக்கு ஒன்றும் புரியலை. யார் யார் வருவாங்கங்கிறதும் தெரியல. ஆகையினால ஒவ்வொரு நடிகர் நடிகிட்டமும் நேரிலையும் போய் பேசணும், தொலைபேசி மூலமும் பேசணும். யாருமே நாங்கள் வரலை, வர முடியல அப்படிங்கிறது சொல்லாமல் உடனடியாக பண்ணுங்கள், நாங்கள் என்னென்ன பண்ணணும், முதல்ல என்ன சாங்கினாலும் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதே எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இங்கே மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் வந்திருந்தேன். வந்து ஏன்னா இங்கே பத்திரிகைக்காரங்கள் இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வரமா வராதான்னு தெரியல. அதுலேயும் குறிப்பாக மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் நடக்கிறது 2 நிகழ்ச்சி தான், மீது 8 நிகழ்ச்சியை வரவங்க ஏமாத்திடுறாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி மலேசிய மக்களுக்கு ஏமாற்றமே அளிக்காது. மிக சிறந்த முறையில் நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சி இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டு முதல் பாடல் காட்சி நீங்கள் ரசிச்சிருப்பீங்க, சங்கீதம் முழுங்கும். அந்தளவுக்கு கேட்டோம். நான் மலேசியா போயிட்டு வந்த உடனே என்னதாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சீனியர் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் சார் அவர்களும். ஸோ நாங்கள் அவரை போய் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படின்னு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், நம்மளாக போவோம்னா நம்ம ஒரு 5 நடிகர்களாக சேர்ந்து போய் 2 பேருமே பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்க மனசில் ஒவ்வொரு கற்பனை, இவர் வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டான்னு ஒவ்வொரு நடிகர்களுக்கும். ஆனால் எனக்கு மட்டும் நிச்சயமாக அவங்க வருவாங்கிற நம்பிக்கை ஆரம்பத்துலேருந்து இருந்தது. அதை ரோஜா கம்பெனிஸ் காஜாம்பேதி இந்த விழாவில் சிறப்பாக எடுத்து நடத்துகிறாரு, அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்க்குறேன். போன உடனே அவர் படம் அன்றைக்கி தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நாங்கள் போன மறுநாள் தான் முடிஞ்சது. வந்தார், என்ன விஜய் என்ன அப்படின்னாரு. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், அவசியம் போகணுமான்னு. ஆமாண்ணே, ஓகே, முடிவு பண்ணு. முடிவு பண்ணுன்னா மீதியில் எல்லா ஆர்டிஸ்டும் வந்து அப்புறம் என்ன சொன்னால் நீங்கள் எல்லோரும் எதில் போகிறீங்கன்னு. அப்போ நாங்கள் முதல்ல வந்து எல்லாருக்குமே எக்கனாமிக் கிளாஸில் தான் டிக்கெட், அதில் போட்டு போகும். நம்ம போகிறது 250 பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ரஜினி சார் சொன்னார், எனக்கு வந்து நீங்கள் வந்து கமல் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க, யார் எதில் போகிறாங்களோ அதில் நாங்கள் வரோம் சார், எக்கனாமிக்கில் கூப்பிட்டாலும் வரோம், பஸ்ஸில் கூப்பிட்டாலும் வரோம், நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது எங்களுக்கு கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல்ல எக்கனாமிக் டிக்கெட் போட்டு அங்கே போய் மலேசியன் ஏர்லைன்ஸில் விசாரித்து பார்த்தா நடிகை நடிகளை பார்க்குறதுக்காகவே நிறைய டிக்கெட் எக்கனாமிக்லேயே புக் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களும் கூடிய பெரிய பெரிய பணக்காரங்களும் நான் பார்த்தேன். சரி, பாதுகாப்பு தெரிஞ்சு எல்லாருமே டிக்கெட் மாற்றி ஒரு 3 ஃப்ளைட்டாக போட்டு இங்கே கொண்டு வந்து வந்துருவோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் காட்சி எப்படியாவது நல்லா சிறப்பாக பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணோம், இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது படத்து தயாரிப்பாளரிடம் கேட்டோம், உங்கள் படத்தில் இருக்கிற சாங்குகள்லாம் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து உதவினா எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. தாராளமாக எடுத்துகிட்டுப்போங்க, யாரும் அது வேண்டாம்னு சொல்ல, உடனே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டுப்போங்க, கதாநாயகி ட்ரெஸ்ஸு, கதாநாயகன் ட்ரெஸ்ஸு எதனாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு ரொம்ப சிறப்பாக சொன்னதை கேட்டு நாங்கள்
ரொம்ப ரொம்ப எல்லாருமே நெகிழ்ந்து போயிட்டோம். ஏன்னா இங்கே ஒரு 20 சாங் மொத்தம் 40 பேர் வந்திருக்கா, 40 பேருக்கு அடிக்கடி ட்ரெஸ் மாற்றணும்னா எத்தனை ட்ரெஸ் போகணும், இதுக்கப்புறம் சிங்கப்பூரில் மாற்றணும், அத்தனைக்கும் அவங்க அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்த நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த சபைக்கு முன்னாடி எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் நிச்சயமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் மீறி எங்களுக்கு மாபெரும் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சன் டிவி. அவங்க என்ன சார் உங்களுக்கு பண்ணணும், என்னென்ன மாதிரி விதத்தில் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோம். நடிகர் சங்கத்துக்காக நாங்கள் எதையும் பண்ண தயாராக இருக்கான்னு சன் டிவியில் வந்து எங்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்கள் இங்கே வரச்சனா வரச்சொல்கிறேன், எதுவுமே எல்லாமே ஃப்ரீ, எங்கேனாலும் நாங்கள் அனுப்புகிறோம், ட்ரெய்லர் மாதிரி கட் பண்ணி கொடுக்குறோம், எதுனாலும் செய்யுங்க. நடிகர் சங்கத்துக்காக நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையுமே செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்த சன் டிவி அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து எங்களையெல்லாம் மகிழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக நாங்களும் உங்களுக்கு கொடுப்போம். எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ஒரு 3 மணி நேரம் இருந்தால் போதும், 3.5 மணி நேரம் இருந்தால் போதும், இல்லாட்டி 2.5 மணி நேரம் ஆக்குங்கன்னு நான் சொன்னேன். அங்கேருந்து இங்கே 54 நடிகர்கள் வந்திருக்காங்க, 54 நடிகர்கள் ஒரு 10 நிமிஷமாக பார்க்கலன்னா அவ்வளோதான் நம்மளை ரொம்ப சத்தம் போடுவாங்க. பரவாயில்ல, நிகழ்ச்சி 4.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சி அவங்க கொண்டாடணும், பிரமாதமாக இருக்கணும், எதையுமே நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லி, எல்லாரும் அப்படி ரொம்ப நேரம் இல்லாட்டினாலும் ஒவ்வொரு நிமிடமாவது அவங்கவுங்க படத்தில் வந்து அழகாக பேசி ரசிகரோட உங்களோட கலந்து உரையாடி அது பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பேசி இந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறோம். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, அதில் தமிழர்கள் மத்தியில் அவங்களுக்கு நான் தலை வணங்குறேன். அந்தளவுக்கு என் நடிகர் நடிகைகளுக்கு என் கைகூப்பி வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.